அது நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு ஒரு சின்னதாக ரெட்டச்சடை கட்டி ஸ்கூலுக்கு போக அனுப்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் போட்டு சிக்கில்லாமல் எடுத்து ஜம்முன்னு வந்து இப்போ தலையை வந்து நல்லா நீட்டாக சிக்கில்லாமல் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பெரிய சீ போட்டு நல்லா சீவி விட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பல்சி போட்டு சீவியாச்சு சீவினவரம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஒத்தச்சட மாதிரியே ரெட்ட சைடு இந்த பக்கம் ஒரு சட்டை அந்த பக்கம் ஒரு சடை போட்டு ஒரு பூ போட்டு அனுப்ப போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா புது ரிப்பன் வாங்கியிருக்காங்க சிவப்பு கலர் இப்போ பாப்பா வந்து எயித்து காட்டி இந்த ரிப்பன் தான் கட்டணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதனால் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லேயுமே ரெட்டச்சடை அதுலேயும் இவங்க ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஒரு நாள் கூட இந்த மாற்றி எல்லாம் பண்ணி பின்னக்கூடாது ஒரே மாதிரி நீட்டாக தான் போகணும்னு ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்காங்க நம்ம சேனலில் ஒத்த சடை போட்டிருக்கோம் ரெட்டை சட்டை போட்டிருக்கோம் ஆயிரங்கால் சடை போட்டிருக்கோம் அது மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஜடைகளெல்லாம் கொஞ்சம் போட்டுருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க சீக்கை இப்படி சம்மந்தமாகவும் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு முடிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தலை ரோதனை தான் உங்க அம்மா தலை த அவளோட தலையில் சீப்பு வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்ல தேடுவா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூல் ஸ்கூல் குழந்தைங்க இருக்கிறாங்களே என்ன படிக்கிறாங்க எந்த ஊர் என்ன பேருன்னு போடுங்க அடுத்த வீடியோ நம்ம இதை வந்து அவங்க பேரோட ஊரோட வந்து நம்ம போடுவோம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஃபுல்லாக இவங்க தலைசி முடிக்கிறதே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிரும் அதுக்குள்ளேயே ஆயிரம் நாயம் பேசிடுவாங்க ஆயிரம் நேரம் நின்று அப்படி நின்று இப்படி நின்று ஏறு எடுக்கணும் அப்படி இப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கு ஒரே வாக்குவாதமாக தான் இருக்குது இன்றைக்கி எதை கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அமைதியாக இப்போ தலை முடிச்சு டக்குன்னு ரெண்டு பூ போட்டுட்டாங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவில் போட்டிருக்க பாருங்கள் நான் நார்மலாக வந்து இயற்கையான தேங்காய் எண்ணெய் தான் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிடைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் அதுக்கு இல்லாமல் ஒரு சில பொருட்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி எண்ணெய் காய்ச்சி அது மட்டும் தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் எல்லாருமே நாங்கள் வீட்டில் எல்லாருமே நாலு பேருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுற ஒரு இதுக்கு தனித்தனியில் யூஸ் பண்ணல எப்போவுமே ஒரே மாதிரி அரைச்சு ஒரே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறோம் அது இல்லாமல் முடி பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ